ஹே காய்ஸ், வெல்கம் டு முல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் பீஸா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஓவன் யூஸ் பண்ணாமல் ஈஸ்ட்டும் இல்லாமல் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம். எலும்பு இல்லாத சிக்கன் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 1/30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. சுகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க சிக்கனெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஓரிகானோ 1/2 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீஸா சாஸ் கடையிலே கிடைக்கும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸாவோட பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாவை வந்து உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஃபோக் வச்சு இந்த மாதிரி பிரிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 தோசை பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது சீஸ் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது மேலே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கோங்க. இப்போ 1 மீடியம் சைஸ் தக்காளி, 1 குடமிளகாய், 1 வெங்காயம், இதை நீள நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் இது மேலே சீஸ் வந்து கிரேட் பண்ண சீஸை இது வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், இதையும் தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு 1 மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.